மேகம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகவனம் இன்னும் ஆள காணோம் என்னன்னு தெரியலடா வருவா மச்சான் அங்க பாரு வர்றது உன் ஆள் இல்லடா உன் வீட்டு வேலைக்காரி மாட்டனும் தனியா வர இது போல என்னைக்கு சீக்கிரம் வந்தா காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு மாட்டனும் என்னடா மச்சான் பண்ண போற வேடிக்கை பாரு நீங்க ரெண்டு பேரும் அங்கே ஒளிஞ்சிங்க ஹாய் சக்தி மார்க்கெட் போயிட்டு வரேன் ஓ அப்படியா கார் இன்ஜின் திடீர் ஆஃப் ஆகிடுச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை நீ கொஞ்சம் காரை தள்ளி விடுறியா நானா ஏன் நீ தள்ள மாட்டியா தள்ளாம ப்ரெசிஷன் என்ன குறைஞ்சிருமா இல்லை அப்புறம் என்ன தள்ளு என்ன இல்ல ஒண்ணும் இல்ல நான் தள்ளுறேன் தள்ளு என்னது தள்ளு தள்ளு நல்லா தள்ளு
சக்தி என்ன நீ போய் கார தள்ளிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல கதர். சக்தி, யார் இருந்தாலு என்ன சொல்ற? ஏய், மரியாதையா பேசுடா. ஐயோ வேணா கதர், நீங்க கிளம்புங்க. இவனை முன்னாடி உனக்கு தெரியுமா? இவன் யாரு சக்தி? இவன் கார ஏன் நீ தள்ளிட்டு இருக்க? பிளீஸ் கதர், என்ன எதுவும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க பிளீஸ். ஏன் யார் நான் வீட்டை சொல்ல? சக்தி என் வீட்டு வேலைக்காரி. என் அப்பா யார் தெரியுமா? பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், மிஸ்டர் சாம்ராட். எங்க அம்மா ஏசி ரேணுக்கு ஐபிஎஸ். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அவங்க பையன்கிட்ட. எங்க வீட்டு வேலைக்காரிய நான் வேலை வாங்க. காரை தள்ளிவிடும் சொல்லுவேன். நடுவில் பூந்த நாட்டாம பாட நீ யார்? என்ன கேள்வி கேக்குறீ? ஒரு பொண்ணு போய் காரை தள்ள விடுறோம் என்ற காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? என்னடா அவன் ரொம்ப பேசுறான், வாடா. என்ன கேள்வி கேக்குறீ? ஒரு பொண்ணு போய் காரை தள்ள விடுறோம் என்ற காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? என்னடா அவன் ரொம்ப பேசுறான், வாடா. ஓவிட்டு லேடிஸ் அப்படி காரத்தில் சொல்லுவியடா. மச்சான், எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், நானே பார்த்துக்கிறேன். எப்படி எப்படி இவருக்காக நியாயம் கேட்குறீங்க? என் வீட்டு லேடிஸ் காரை தள்ளுறதுக்கு அவங்களை என்ன தலையெழுத்தா? இவ வேலைக்காரி, இவ தலையெழுத்து காரை தள்ளிதான். முடியாதுன்னா வீட்டில் எழுதுக்க வேண்டியதுதானே? சக்தி, உனக்காக நியாயம் பேசுறாரு. உன்னை வேலை விட்டு தூக்கிடலாமா? கதர் ப்ளீஸ் கதர், இதே சொந்த விஷயம், நீங்க இதுல தலையிட வேண்டாம் ப்ளீஸ். நீங்க கிளம்புங்க முதல்ல. என்ன சக்தி, சின்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? இந்த அம்மா கட்டி போட்டதால நீ அமைதி ஆயிட்ட. ஹவுத்து விட்டா என்ன பண்ணு? என்னடா என்ன வேலைக்காரனா அவ்வளவு இலக்கரமா போச்சா? சக்தி, நீ வீட்டு வேலை பக்கம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்க. இந்த மாதிரி கார் தள்ளுறதுக்கு இல்ல, கிளம்பு. நீங்க முதல்ல கிளம்புங்க. சக்தி, நீ காரை தள்ளக்கூடாது. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட ஸ்கூல் மேட். ஓ,
ஸ்கூல்மேட்னா ஸ்கூல்மேட் மட்டும்தானா How is it? Super Ramacha. Shit. கதிர், ஹலோ அருணா, நீங்க எங்க இருக்கீங்க? காலேஜ்ல தான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசலாமா உங்ககிட்ட? சொல்லுங்க. ஆஃபீஸ் வேலையா கார்ல பேங்க் போற வழியில ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அப்படியா? என்ன சம்பவம்? என்னோட பாஸ் மிஸ்டர் சாம்ராட்டோட சன், அதான் உங்க அம்மா வேலை பார்க்குறாங்களே, அவங்க முதலாளியோட பையன் ராகுல். ஆமா. அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் என்ன பண்ணா? பாஸோட சண்டை எனக்கு தெரியாது. அவனை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். எங்க முதல் சந்திப்பே சண்டையில தான் ஆரம்பமாச்சு. இன்னைக்கு அவனை அடிக்க போயிட்டேன். சக்தி தான் தடுத்துட்டான். அருணா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க கதிர், நான் என்ன செய்யணும்? நான் அந்த வீட்டில் வேலை பார்க்காதேன்னு சொன்னா சக்தி கேட்க மாட்டான். என் மேல உள்ள கோபத்துல அந்த ராகுல் சக்தியை டார்ச்சர் பண்ணிட போறான். நீங்க தான் உங்க அம்மா கிட்ட சொல்லி சக்திக்கு அவனால எந்த பிரச்சனையும் வந்துடாம காப்பாத்தணும். சரி கதிர், என் அம்மா கிட்ட சொல்லி சக்திக்கு எதுவும் ஆயிடாம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அருணா. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன வாடி? சரி வா போலாம்.
அம்மா போர்சி முதல்ல எனக்கு போடுமா போடு பாவா ஜெயில வெறும் கழிதான கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கோம் ஆமா என்ன குழம்புமா வத்த குழம்பு வச்சிருக்கேன் நல்லா வச்சிருக்கேல்ல அம்மா கரசரமா இருக்குல்ல போடு போடு நல்ல கூச்சப்படாம சாப்பிடுங்க நீங்களும் வாங்களேன் சேர்ந்து சாப்பிடலாம் எனக்கு என்னமா அவசரம் அவங்க சாப்பிட்டு மீதி வைக்கிட்டோம் மிச்ச மீதி இருந்துச்சுன்னா நாம சாப்பிட்டுக்கலாம் என்னையா கரெக்ட் தானே இவங்க கூட உட்காந்து சாப்பிடணுமா மனுஷனுக்கு மான சூடு சுரண ரோஷம் இதெல்லாம் இருக்கணும் இது எதுவும் இல்லாத ஜென்மங்களா நடு வீட்டை உட்காந்து திருட்டு இருக்குதுங்க பார் எப்படி வளர்ச்சி போட்டு தின்னுட்டு இருக்கிறான் பார் வெக்கம் கெட்டவன் வெக்கம் கெட்டவன் அப்பா சாப்பிடும்போது ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க இவங்க பண்ண காரியத்தெல்லாம் நினைச்சு என் மனசு பதறுதுமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடு வீட்டுல உட்காந்து கொட்டியிருந்த பார் அப்பா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா நீ பேசாதமா நான் சொல்லி கேட்காம எப்படி இவங்களை வெளியே கூட்டு வந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள இருந்தா தானே உனக்கு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஈடாகும் அங்க பார் பாருங்க நான் இவ்வளவு பேசுறேன் எதுவுமே காதல் விழாத மாதிரி எப்படி இருக்கிறான் பார் எப்படி திங்குறான் பார் போர்சி போர்சி ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு இந்த பிபி மாத்திரம் சாப்பிட வரல அது ரெண்டு எடுத்துக்கிட்டு கூடு அப்படி தண்ணி எடுத்துவா சும்மா டென்ஷன் ஆகாதீங்க பாஸ் நீங்க சாப்பிடறத பார்த்தா எனக்கே கோவம் வருது கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க இந்தங்கப்பா யார் வீட்டுல யார் லாட்டாம பண்றது இவனும் அவன் தங்கச்சிமா சேர்ந்து நம்மளை உட்கார வச்சுட்டாங்களே இப்ப அவங்களுக்கு நேரம் நமக்கான நேரம் வரட்டும்டி இவங்களை எல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாரு போர்சே உங்க சித்திய நல்லா கவனிச்சுக்கமா ஜெயில சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு பாக்குறதுக்கே பாவமா இருக்கு போ 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 எடுத்து வை சாப்பிடட்டும் இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா ஏ சித்திய கவனி சித்திய கவனி என்னடா ராகுல் இங்கே நிற்கிற உங்க ரெண்டு பேருக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படி என்னடா முக்கியமான விஷயம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முதல்ல கேளுங்க அப்புறம் முக்கியமான விஷயமா இல்லையான்றத நீங்க முடிவு பண்ணுங்க சரி உள்ளவா பேசிக்கலாம் சொல்லு ராகுல் என்ன பிரச்சனை அம்மா இந்த அருணா வேலைக்காரி சக்தி முன்னாடி ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாம என்னால தாங்கவே முடியலம்மா நீ என்னடா பண்ண நடு ரோட்ல கார் நின்னு போச்சு அந்த வழியா சக்தி வந்தா நான் தள்ளுன்னு தான் சொன்னேன் அது தப்பா டாட் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கிட்டு சக்தி அருணா கிட்ட போட்டு கொடுத்துட்டான் நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரி நினைக்காம அருணா சக்தி முன்னாடி கனவேலன்னு பேசுறேன் மம்மி ஒவ்வொரு விஷயத்துலயும் அந்த அருணாவை நீங்க கொட்டி வைக்கிறீங்க அருணா
உங்களை எதிர்த்துக்கிட்டு அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பேசுற? இப்படியே போச்சுன்னா நாளுக்கு நாள் அந்த சக்தியோட கை ஓகிட்டு தான் போயிட்டு இருக்கு. உங்க பொண்ணு அவளுக்கு நல்லா தும்பம் போடுவான். நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது மம்மி. இன்னைக்கு இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏய் அருணா, கீழே வா. என்னம்மா? ஏன் ராகுல் இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கலையா? கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ பாத்தீங்களா இவ்வளவு திபரா பேசுறேன்னு? ராகுல், டென்ஷன் ஆகாத, அம்மா கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏ அருணா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு பேசியிருந்த ராகுல் இவ்வளவு கொதிச்சு போயிருப்பான். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? பொது சேவன் சொல்லிட்டு வெளிய நீ பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு திரியற. இப்ப அதே வீட்டுக்குள்ளயும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத பார், யார எங்க வைக்கணுமோ அவங்கதான் வைக்கணும். இத பார் அருணா, இந்த சாம்ராட் ஐயாவோட இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆள போறவன் அவன்தான் உன் அண்ணன். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம், மனதுகள்.